அறநெறியை காக்க வல்லது. நாட்டிலே அறநெறி இல்லை என்றால் இறைநிலை உணர்விலே தெளிவு இல்லை என்று அர்த்தம். இறைநிலை உணர்வு என்று அது ஒண்ணு இருக்குது, யாரும் இறைவனை மறந்துடல, நினைச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா எதையோ இறைவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. நண்பர்களே, லண்டன்ல இருந்து ஒருத்தன் வரான்னு வச்சுங்க, நான் தேங்காய் பார்த்ததில்லை, தேங்காய் காமிங்க அப்படின்னு சொன்னா நம்ம மாங்காயை கொண்ட கா பண்ணிக்கிறோம். மாங்காயில் மாங்காயை கையில் வச்சுட்டு ஆகா தேங்காய், ஆகா தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம். அவனை பொறுத்த வரைக்கும் தேங்காயை கண்டுவிட்டதாக நினைப்பான். ஆனா உண்மை தெரிந்தவர்கள் பாவம் அவன் மாங்காயை கையில் வைத்துக் கொண்டு தேங்காய் என்று நினைக்கிறானே என்று பரிதாபப்படுவார்கள். அதே மாதிரிதான் இறைநிலை உணர்வு தெளிவாக பெற்றவர்கள், இறைநிலை உணர்வு தெளிவாக பெறாதவர்களில் எதையோ இறைநிலை என்று நினைத்து கொண்டு சந்தோஷப்படுவதை பார்த்து வருத்தப்படுவார்கள். அன்பர்களே, தெய்வம் என்று சொல்றோம், கடவுள் என்ற ஒரு வார்த்தை அர்த்த புஷ்டியான ஒரு தமிழ் வார்த்தையால சொல்றோம். அவரவர்கள் மனதிலும் ஒரு உருவம் இருக்கு. நான் தேங்காய் என்று சொல்கிறேன், உங்க மனசுல இருக்கக்கூடிய உருவத்தை நான் கேட்கிறேன், நீங்க குச்சப்படாம அல்படாம சொல்லணும். நான் தேங்காய்னு சொல்றேன், உன் மனசுல தேங்காய் வந்துடுது இல்ல, குடுமி இருக்குதா, உரிச்ச தேங்காய் நினைச்ச நீ, உன் மனசுல தேங்காயில குடுமி இருக்குதாமா, மட்ட தேங்காய் நினைக்கல நீ இல்லையா, யாரு மட்ட தேங்காய் நினைச்சிங்க சொல்லுங்க, தேங்காய்னு சொன்ன உடனே யாருமே மட்டதாங்க நினைக்கலையா. சரி, நான் இன்னொன்று சொல்றேன், தேங்காய்ன்னு சொல்றேன், உன் மனசுல வெள்ளையா இருக்குமா தானே வந்தது, உன் மனசுல நீ சட்னி வச்சு சட்னி வச்சு பழக்கம், இவரு வாழ்ந்து கொடுத்து வாழ்ந்து கொடுத்து பழக்கம், இவரே ஒரு தோட்டத்துக்கு சொந்தக்காரன் வச்சுக்கோங்க, தேங்காய்னே என்ன ஞாபகம் வரும், ஒரு பக்கம் மீசை இருக்குமே தெரியுமா தேங்காய்க்கு, தேங்காய்க்கு ரெண்டு பக்கம் மீசை கிடையாதுரா தம்பி, தேங்காய் பார்த்துருக்கிய நீ, உரிச்சா குடுமி, உரிக்கலன்னா ஒரு மீசை, புரியுதா வேலை, அவனுக்கு புரியுதான். ஏய் மறைக்கிறா இந்த ஐயா மறைக்கிறா, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க ஐயா, மறைக்காதீங்க, நல்லா பார்த்துக்க. நண்பர்களே, மீச உள்ள தேங்காய் குடிமை உள்ள தேங்காய் பல்ல இழிக்கிற தேங்காய், பல்ல இழிக்கிற தேங்காய் என்ன எது, நீ ஏன் இழிக்க மாட்டேங்கிற, ரொம்ப கஷ்டப்பட்டு மூடுது அந்த பொண்ணு, சிரிக்கலாமா இங்க பள்ளிக்கூடத்துல தான் சிரிக்கக்கூடாது, இத்தனை மூன்று தினசான தேங்காய் வருதே, லண்டன்ல இருந்து வந்தவனுக்கு என்ன தேங்காய் வரும், மாங்காய் தான் வரும், பச்சையா மழை மழைன்னு. ஆகவே ஒரு பொருளை சொன்னால் அந்த பொருளை பற்றிய ஒரு ஐடியா, உருவம், குணம், வருமானால் சவுண்டு, இருந்தால் வாசனை, இவ்வளவும் ஒரு பொருளை பற்றி வரும். ஓகே, ஆனா தேங்காயிலேயே நாலஞ்சு வந்து போச்சு. இப்ப நான் சொல்றேன், எல்லாரும் கூச்சம் இல்லாம வர்ணிக்கணும், தெய்வம்
கடவுள். இதுல பொம்பளை உருவத்தை நினைச்சுக்கிட்டவங்க எல்லாம் கை தூக்குங்க. கடவுள்னு சொன்னேன், பொம்பளை உருவத்தை நினைச்சவங்க எல்லாம் கை தூக்குங்க. தூக்கணும், அப்பதான் சர்வே சரியா வரும். நீ சரஸ்வதி நினைக்கல, லட்சுமி நினைச்சியா, பார்வதி நினைச்சியா, மீசகார ஆம்பளை நினைச்சியா, முருகனா, ஈஸ்வரன், அட ஈஸ்வரா. சரி, நீ என்னவா நினைச்ச? நான் கடவுள் சொன்னவன், அது ஈஸ்வரனா, அம்மன், ஈஸ்வரி. நீ என்ன நினைச்ச? அம்மன் தானா? சின்ன பையனா ஒன்னு மனசுல வரலையா? ஏமா சின்ன பொண்ணேன், கடவுள்னு சொன்ன, என்ன ஞாபகம் வந்தது? சரஸ்வதி படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு, நீ சொன்ன ரொம்ப சின்ன பொண்ணு, நீ உன் மனசுல என்ன வந்தது கடவுள்னு சொன்ன உடனே? முருகன் பாலிய பொண்ணே, இப்போ அஞ்சாறு பேரும் அஞ்சாறு உருவத்தை சொல்லிட்டாங்க, நான் கடவுள்னு சொன்ன உடனே, இதுல எது கடவுள் நீ சொல்ல? ஈஸ்வரன்லாம் கடவுள் கிடையாது, முருகன் தான் கடவுள். நீ சொல்ல, முருகன் ஈஸ்வரன்லாம் கடவுள் கிடையாது, அம்மன் தான் கடவுள். நீ அம்மன் தானே? சரி, அது படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு சரஸ்வதி. அதெல்லாம் இல்லை, சரஸ்வதி தான் தெய்வம். நீங்க எல்லாம் தெய்வம் இல்லாத எதையோ ஒன்று தெய்வம் தெய்வம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அது சொல்லுது. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஐயப்பன் தெய்வம், மகாவிஷ்ணு தெய்வம், கிருஷ்ணன் தான் தெய்வம், காட்டேரி இருச்சேரி, முனியப்பன், முனிசாமி, வீரன், இதெல்லாம் கடவுள் நினைக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இந்த அழகுல பக்தி மார்க்கம் இருக்கிறது. இல்ல பிணக்கு வேற உண்டு தெரியுமா? சண்டை வந்துடும், இந்த சாமியை நீ கும்பிடாது, இந்த சாமியை நான் கும்பிடாது என்று சண்டை வந்துடும். சிவனை கும்பிடக்கூடாது, மகாவிஷ்ணுவை தான் கும்பிடணும், கும்பிடணும்னு ஒரு கட்சி. மகாவிஷ்ணு நாராயணன் ராமன், அவனை தான் கும்பிடணும் என்று சிவனை வணங்குபவர்கள் சொல்லுவாங்க. சிவனை வணங்கக்கூடியவர்கள் காதல மணி கட்டியிருப்பாங்களாம். காதல் விழுதா? நான் என்ன சொன்னேன்? ஏன் திடுக்குன்னு உனக்கு தூக்கி போடல? நீ சரியா கண்டுபிடிச்சிக்கல. காதல மணி கட்டியிருப்பாங்களாம். ஏன் நாராயணா என்று எங்கேயாவது காதல யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனே இவங்க தலையாட்டிக்குவாங்களாம். தலையாட்டினா மணி சத்தம் கேட்கும், மணி சத்தம் கேட்டு நாராயணா மறைஞ்சு போகணும். நாராயணாவை காதல வாங்க விடாது. நாராயணா என்ன மட்டும், அவங்க மட்டும் என்ன, அவங்களுள்ள ரெண்டு கட்சி, என்னென்ன கட்சி சொல்லுங்க? நான் திருப்பதியா பழனியா? நாராயணில் ரெண்டு கட்சி இருக்கு தெரியுமா? அடிபடி சண்டையெல்லாம் உண்டு அவங்களுக்கு, இன்னும் கோர்ட்டில் இன்னும் கேஸ் இருக்குது தள்ளுபடி ஆகாம. வடகலை தென்கலை புரியுமா? புரியல. ஸ்ரீரங்கத்திலேயே ரெண்டு கட்சி இருக்குது. இந்த யானை ஒன்று இருக்குது அங்கே, அந்த யானைக்கு காதல ராமம் போடுவாங்க, நெத்தியில நாமம் போடுவாங்க. அத வடகல நாமம் போடுறதா தென்கல நாமம் போடுறதா? இங்கிலீஷ்காரன் காத்து காலத்தில் கோர்ட்டு கேஸ் போச்சு, அவன் விசாரிச்சு விசாரிச்சு பார்த்தா அவனுக்கு மூளை குழம்பி போச்சு. ஆறு மாசம் வடகல நாமம் போடு, ஆறு மாசம் தென்கல நாமம் போடுன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. வடகலை தென்கலைனா பாதம் வச்சா ஒரு கலை, பாதம் இல்லைன்னா ஒரு கலை, நடுவில் திருச்சொர்ணம் வச்சா ஒரு கலை, திருச்சொர்ணம் இல்லைன்னா ஒரு கலை, எத்தனை குழப்பம் பாருங்க. ஆனா அந்த இறைவனுக்கு ஒரு நாமமும் கிடையாது, ராமன பேரு, ஒரு உருவமும் கிடையாது என்றா அது ஞானிகள் தான் அவ்வாறு
சரியான லட்சணத்துல, சரியான அடையாளத்துல இறைவனை வணங்கக்கூடியவர்கள் ஞானிகள் தான். நண்பர்களே, பக்தி மார்க்கமும் பக்தி மார்க்கம் யாரால உண்டு பண்ணப்பட்டது தெரியுமா? அத்வைதிகளால. அத்வைதிகள்னா என்ன? ரெண்டு இல்ல ஒண்ணுதான், ரெண்டு இல்லைன்னா மூணு நாலு ஏழு, எதுவுமே கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான், பல கிடையாது என்பதுதான் அத்வைதம். அத்வைதம் அதாவது இந்த உலகம் முழுவதும் இறைவனைத் தவிர வேறில்லை, அது மரமாயிருந்தாலும் மானாயிருந்தாலும் இறைவனுடைய பரிணாம கட்ட உருவமே தவிர, ஊடுருவி பார்த்தா எல்லாம் அணுவையோ அணுவோ சுத்தவெளியினுடைய இயக்க நிலை, ஆகவே ஒண்ணுதான் உள்ளது என்பதுதான் அத்வைதம். இதுதான் சரியான தத்துவம். நம்ம தத்துவம் வேதாத்திரி தத்துவம் அதுதான். இதைத்தான் நாம் விளக்கி சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பையன், அண்ணா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான், லெக்சர் கேட்கறான் பாரு, என்ன கவனமா கேட்கறான்னு அண்ணா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு அத்வைதம்னா தெரியுமா, அரூபம்னா தெரியுமா, மோனம்னா தெரியுமா, சிவம் என்றால் தெரியுமா, பரம் என்றால் தெரியுமா? தெரியாது. அவனுக்கும் தெரியும்படியாக சொன்னா நல்லா இருக்குமே. குழந்தைகள், குழந்தைகள் மனநிலை வளர்ந்தவர்களுக்கும் உண்டு, அறிவு போதாமே, அவர்களுக்கும் இறைநிலை விட்டு போகாமல் இருக்கிறது என்ற உண்மை தெரிய வேண்டுமே. ஆகவே தெய்வம் அரூபம், அது ஒன்றே ஒன்றுதான். அந்த அரூப நிலை எடுத்த உருவங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் என்று உணர்ந்தவர்கள் இறங்கி வந்து சாதாரண ஜனங்களுக்கு பொருத்தமாக கடவுள் நிலையை விளக்கும்போது உருவங்கள் கொண்டு வந்தார்கள். சின்ன தம்பி, காக்கா பாடுமா? நரி பேசுமா? அப்ப காக்காயும் நரியும் கதை கேட்டது இல்லையா நீ? அதுல காக்கா பாடுது, நரி பேசுது, நீ இல்ல இல்லைங்கிற. இப்ப சொல்லு மறுபடியும், காக்கா பாடுமா? பாடு. காக்கா பாட்டு என்ன பாட்டு பாடிச்சு? சினிமா பாட்டு பாடிச்சா? சங்கீத கச்சேரி வச்சுதா? ஏன் தெரியாது? அப்புறம் எப்படி பாடும்னு சொன்ன? நீ சொல்லுப்பா தம்பி, வளர்ந்த தம்பி, காக்கா பாடுமா? நரி பேசுமா? காக்காய் நரியும் கதை கேட்டது இல்லையா? அப்ப அதுல பாடுதே பேசுதே. படிச்சது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, நான் சொல்றேன், நீ எது உண்மை? ஏமாற்றுபவன் ஏமாற்றப்படுவான். இந்த தத்துவத்தை நேரா சொன்னா ஒப்புக்கொள்ள மாட்டாங்க அறிவு நிலை மேம்படாதவர்கள். உன்னை போல கேட்டிக்காரன் ஒப்புக்கொண்டுடுவீங்க. ஆகவே அறிவு நிலை மேம்படாத குழந்தைகளுக்கு சிறு பிள்ளைத்தனமாக ஒன்னு ஒண்ணு ஏமாத்திக்கும், ரப்பர் எடுத்து கொடுக்காது, நாடுகளையும் சொல்லிட்டு வாயில் போட்டு முடியிடும், பார்த்துருக்கியா? மறுநாள் குச்சை விடுத்து ஆடிட்டு இருக்கணும், குச்சால கிளறி கிளறி ரப்பர் தான் பார்க்கணும். ஏ பாலு குழந்தைங்க ஏமாத்துறதுக்காக இல்லைன்னு சொல்றதுக்காக எடுத்து போட்டு முடிஞ்சிடணும். இந்த மாதிரி ஒருத்தரை ஒருத்தரை ஏமாத்திக்கிட்டு இருந்தா அது ஏமாத்தக்கூடாது. ஏமாத்தனா ஏமாத்தனா நம்மளை யாராச்சும் ஏமாத்துவாங்க. நாம ஒருத்தரை ஏமாத்தினா நம்ம யாராவது ஏமாத்துவாங்க. வடகார ஆயாவ காக்கா ஏமாத்துச்சா? காக்காய எது ஏமாத்துச்சு? நரி ஏமாத்திட்டு. நரியை எலி ஏமாத்துச்சு எனக்கு தெரியல, கதை நீளமா போகல. ஆகவே ஏமாற்றுபவன் ஏமாற்றுப்படுவான் என்ற கருத்தை சொல்லி யாரையும் ஏமாற்றாதீங்க, நீங்க ஏமாந்து போக முடியாது இருக்கும்னு சொன்னா வளர்ந்தவங்க ஒத்துக்குவாங்க. குழந்தைகள் என்ன செய்யும்? அதே மாதிரி தெய்வம் உண்டு, அது நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கண்காணிப்பு ரெண்டு விதம், நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே கவலையை விழுங்க, கடவுளை நம்புங்க.
கடவுளை நம்பினோர் கைவிடப்படா. தெய்வம் இருக்கிறது, நமக்காக இருக்கிறது, நம்மேல் பரிதாபத்தோடு இருக்கிறது, அன்பும் கருணையுமாக இருக்கிறது, வேண்டியதெல்லாம் கொடுக்கும், கவலையே கிடையாது, எல்லாம் கிடைக்கும். இந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். தெய்வ நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். ஆனால் தெய்வம் அன்பும் கருணையுமாக இருந்தாலும் கண்டிப்பானது, நீங்கள் தவறு செய்யக்கூடாது என்று அது எதிர்பார்க்கிறது. தன்னுடைய நிலையாகிய இன்ப நிலை, தெய்வம் இன்ப நிலையானது, தன்னுடைய நிலையான இன்ப நிலைதான் அருளாட்சியாக அமைய வேண்டும். இந்த உலகத்தில் எந்த ஜீவனும் எங்கேயும் துன்பப்படக்கூடாது, அப்படிதான் நான் இந்த உலகத்தை வச்சிருக்கிறேன். ஆனா ஜீவராசிகள் தான் சில இடங்களில் மனிதர்கள் இந்த இன்பம் என்பதை கெடுத்து துன்பம் என்பதை உண்டு பண்ணுகிறார்கள். அவ்வாறு என் தன்மைக்கு எதிர்த்தன்மையாகிய துன்பத்தை யாராவது உண்டு பண்ணினால் அது எனக்கு பிடிக்காது. நான் முகம் சுழிப்பேன். துன்பம் கொடுத்தவர்களுக்கு துன்பம் வந்து சேரும். தெய்வ தண்டனைன்னு சொல்லக்கூடாது. கெடுதல் செய்தவர்களுக்கு கெடுதல் வந்து சேரும் என்ற ஒரு நிலையை இறைநிலை ஏற்படுத்தி வைத்துவிட்டது. அதனால தெய்வம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. யார் யார் எங்கெங்கு என்னென்ன தவறு செய்கிறார்கள் என்பதை கண்காணித்து கணக்கெழுதி கொண்டிருக்கிறது. இந்த வேலைக்கு உருவம் இருந்தா நடக்குமா? இங்க இரவா இருக்குது, அமெரிக்காவில் பகலா இருக்கும். பகல்ல நடக்கிற ஊர்ல தப்பெல்லாம் எழுதியிருந்தா இரவுல நடக்கிற ஊர்ல விட்டு போகும். உருவம் இருந்தா இங்க இருந்தா அங்க இருக்க முடியாது, அங்க இருந்தா இங்க இருக்க முடியாது. உருவம் இருந்தா எவ்வளவு பெரிய உருவமா இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துல இருக்க முடியாது. ஆகவே யார் யார் எங்கெங்க கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கெல்லாம் உதவக்கூடிய வேலையை இறைவனால செய்ய முடியாது. நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்காது. அதே சமயத்தில் யார் யார் எங்கெங்க தப்பு செய்யறாங்க என்பதை கவனித்துக் கொண்டிருந்து அதுக்கு தக்கவாறு அவர்களுக்கு துன்பம் கொடுக்கிற வேலையும் நடக்காது. உருவம் இருந்தா எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. அதனால சௌகரியமாக அரூபமான ஒரு தத்துவம் தெய்வமாக இருக்கிறது. அரூபமாக இருப்பதனால ஒரே சமயத்தில் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்க முடிகிறது. இந்த அருவமான காற்று இருக்க இது ஒரே சமயத்தில் உலகம் முழுவதும் இருக்கு இல்லையா? இப்ப லண்டனுக்கு போகணும்னா இங்கிருந்து கிளம்பியா போகுது காற்று, அதான் அங்க இருக்குது. அது ஒரு காற்று, இது ஒரு காற்றா? ஒரே காற்று எங்கும் இருக்குது பாருங்க. அதற்கு காற்றுக்கு உருவம் பெரியது. ஆனாலும் காற்று புக முடியாத இடம் இருக்குது. கல்லுக்குள்ள காத்து போகாது, தண்ணிக்குள்ள காத்து போகாது. இதை விட மென்மையான சன்னமான ஒரு உருவமாக இருந்தா எதனுள்ளையும் புகுந்து கொண்டிருக்கலாம், எதனுள்ளையும் நிரம்பி வழியலாம், அததிலையும் இருக்கலாம் என்ற அந்த நிலை அரூப நிலைதான். உருவம் என்ற ஒரு தத்துவம் இல்லாத நிலை அரூபம். அது எப்படி உருவம் இல்லாம ஒன்று இருக்கும்? எழு மனசுல ஓடுது இல்ல, பத்தியாவும் தலையை எப்படி ஆட்டுறான் ஒத்துக்கிட்டான். அது எப்படி உருவம் இல்லாம ஒன்று இருக்க முடியும்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கும் உனக்கும் நடுவில் என்ன இருக்குது? அதுக்கு என்ன உருவம்? எவ்வாறு உருவம் இல்லாம ஒன்று இருக்குது? ஆனாலும் ஒரு அரு உருவம். அது காத்த கையால பிடிக்க முடியாது, காத்த ஓங்கி அடிக்கலாம், அடி பார்ப்போம். காத்த ஓங்கி கையை ஓங்கி வீசுனா காத்த அடிபடுது, சத்தம் கூட வரும். கிரிக்கெட் மட்டையில இருந்து என்ன சத்தம் வருது பத்தியா? காற்ற ஓங்கி அடிக்கலாம் நான், அது உருவம் வருது, காத்து காத்துது, ஐயோ என்ன மட்டையால் அடிக்கலாம். கவனிச்சிருக்கியா? எல்லாத்தையும் கவனிக்கணும், ஆராயணும்.
அப்போ காத்துக்கு உருவம் இருக்கு. வெளிச்சத்துக்கு உருவம் உண்டா? காற்றிலிருந்து வரக்கூடிய சத்தத்துக்கு உருவம் உண்டா? இதையெல்லாம் பற்றி யோசிக்கக்கூடிய உனக்கு உனது அறிவுக்கு உருவம் உண்டா? அம்மாவுக்கு உருவம் உண்டா? அவங்க கொடுக்குற ஐஸ்கிரீமுக்கு உருவம் உண்டா? அம்மா அன்பால் ஐஸ்கிரீம் தராங்களே, அன்புக்கு உருவம் உண்டா? ஐஸ்கிரீம் அன்புக்கு உருவம் உண்டா? இல்லை. ஐஸ்கிரீம்ல சுவை இருக்கு, சுவைக்கு உருவம் உண்டா? பாரு எத்தனை விஷயம் வந்து போச்சு பாரு. ஆகவே தெய்வம் தெய்வம் என்ற ஒரு தத்துவம் உருவம் இல்லாமல் இருக்க முடியும். உருவம் இல்லை என்பதனால விஷயம் இல்லை என்று சொல்லக்கூடாது என்பது ஞானிகளுக்கு தெரியும். சாதாரணப்பட்டவங்களும் அது எப்படி உருவம் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கும்? இதில் முரட்டு கட்சிக்காரங்களா இருக்கிறாங்க. அப்போ கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போங்களேன், ஏன் அதுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றீங்க? எந்த நாத்திகவாதம் தலைவுக்கு ஆரம்பிச்சிருக்கு? ஆகவே உருவம் இல்லை ஆனால் கடவுள் உண்டு என்று தெளிவாக கண்டவர்கள், சாதாரண அறிவு உள்ளவர்களும் தெய்வத்தை ஒப்புக்கொள்ளும் விதமாக, அதன் ஆட்சித்திறத்தை ஒப்புக்கொள்ளும் விதமாக உருவத்தை கற்பித்தார்கள். கற்பித்தார்கள் என்ன அர்த்தம் தெரியுமா? பொய் சொன்னார்கள் அர்த்தம். பொய். கடவுளுக்கு உருவம் உண்டு என்பது பொய். பொய் சொன்னா உருப்பிட முடியுமா? எந்த மதம் உருப்பிட்டு சொல்லு. திக திமுக வச்சா? திமுக அதிமுக வச்சா? அதிமுக அதிமுக ஆச்சா? இப்படியெல்லாம் டபுள் டபுளா போயிட்டு இருக்கு பாரு. அது மாதிரி மதங்களும் டபுள் டபுளா போய் வழிகாட்டின. மதங்கள் டபுள் ஆனது மாதிரி தான் இப்போ அரசியல் கட்சிகள் டபுள் ஆகின்றன. ஏன்? பொய்யில் ஆரம்பிச்சது. சொல்ல முடியாது. பொய்யில் ஆரம்பிச்சா உருப்பிட முடியாதுங்கிறதுக்கு நாம் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் வச்சிருக்கிறேன். பாண்டிச்சேரி எங்கள் ஊர், அந்த ஊரில் வந்து ஒரு சினிமா தியேட்டர் கட்டினார் ஒரு செட்டியார். ஏன் செட்டியார்னு சொல்கிறேன், அந்த ஜாதி இப்போ அவசியமா. எட்டு பிள்ளை விற்று ஒரு செட்டி பிள்ளை வாங்க சொன்னாங்களே. செட்டியார்னா கெட்டியார்னு அர்த்தம். அவர் வியாபாரம் பண்ணார்னா நஷ்டமே வராது, அப்படியே நஷ்டம் வந்தாலும் அந்த லாப கணக்கில் எழுதி போடுவார். அவர் கதை தெரியுமா உங்களுக்கு? புத்திக்கோள் முதல்ல எழுதிவாங்க, நஷ்டம் 1000 ரூபான்னு எழுத மாட்டாங்க. புத்தி கொள் முதல்ல வாங்குறது, தேங்காய் வாங்கினது 1000 ரூபா, மாங்காய் வாங்கினது 1000 ரூபா, புத்தி வாங்கினது 1000 ரூபா, கடைசியில் கூட்டி போயிட்டு நஷ்டம்னு வராது. அவ்வளோ கெட்டிக்காரவங்க. இதில் வேற ரொம்ப பெரிய செட்டியார்னு சொல்லுவாங்க, ஆரிய வைசிய செட்டியார், கோமுட்டி செட்டியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் பெரும்பாலும் பணக்காரவங்கள தான் இருப்பாங்க, நல்லா சாதுரியமா பணம் சம்பாரிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு செட்டியார் சினிமா தியேட்டர் கட்டினார். ஆராய்ச்சி பண்ணாமல் கட்டியிருப்பாரா? ஓரிமேடு என்ற ஒரு புது ஊருக்கும் பக்கத்தில் உங்கள் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் குவார்ட்டர்ஸ் அது இது டெவலப்பிங் ஏரியா, அங்கே சினிமா தியேட்டர் கட்டினார். அவங்களெல்லாம் பெரிய பணக்காரவங்க, சினிமா பார்க்க வரக்கூடியவங்கள்லாம் ரசிகர்கள்லாம். ஆகவே இந்தி படம் தான் போடுவார் அல்லது இங்கிலீஷ் படம் போடுவார், தமிழ் படம் போட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஏரியா. அரசாங்கத்தில் சட்டம் கொண்டு வந்தாங்க, 3 மாதம் ஒரு படம்னாலும் தமிழ் படம் போடணும், அதுக்காக ஒரு தமிழ் படம் போடுவார். ஓஹோ என்று ஓடியது. ஒரு 3 மாதம் 4 மாதத்தப்புறம் கொஞ்சமாக குறைஞ்சது. 6 மாதம் 1 வருஷத்துக்கப்புறம் தியேட்டர் மூடிட்டார். என்ன அதிசயம்? செட்டியார் ஆரம்பித்த தொழில் நஷ்டப்படாது. அது நான் தான் காரணம் கண்டுபிடிச்சேன். ஒரு தியேட்டர் கட்டி ஒரு புது படம் போட்டாங்கன்னா, முத படம் போட்டாங்கன்னா என்ன படம் போடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? முத முத ஒரு படம் பராசக்தியா போடுவாங்க. சாமி இல்லை பூதம் இல்லைன்னு சொல்ற கட்சி சொல்ற பத்து படம் அது, பேர் பராசக்தி. அதுல நாத்திகவாதம் தான் அதிகமா இருக்கும். அது போடுவாங்களா? ஐயோ சாமிக்காக, சாமி காலை வாரி விட்டுரும். ஆகவே தேடி பிடிச்சி ஒரு சாமி படம் போடுவாங்க, அதிபராசக்தி போடுவாங்க, குமாரசம்பவம் போடுவாங்க, திருவிளையாடல் போடுவாங்க, சாமி படமா போடுவாங்க, மொத படம். ஆமாண்ணே நல்லா தெரியுமில்ல உனக்கு, அது கேட்டுங்க. அதை
அந்த காலத்தில் ஸ்டாண்டர்டா ஒரு படம் வந்தது, குமார சம்பவம் என்று, முருகன் எப்படி அவதரித்தான் என்ற ஒரு கதை, நல்லாவும் இருக்கும் புராண படம் வச்சுங்களேன். இந்த செட்டியார் என்ன செஞ்சாரு, அதெல்லாம் தேவையில்லை, என் படம் என் தியேட்டர் புது தியேட்டர், என் ப்ரொஜெக்டர் புது ப்ரொஜெக்டர், நான் புது படம் தான் போடுவேன். பார்த்தா அந்த நேரம் சாமி படம் ஒன்றும் ரிலீஸ் ஆகலை, பரவாயில்லை அப்படின்னு பாலச்சந்தர் எடுத்த ஒரு படம் போட்டார், புது படம், கே பாலச்சந்தர் பிரமாதமான டைரக்டர்ல, அவர் படம் எடுத்தார்னா கூட்டம் கூடியவரெல்லாம் பெரிய படித்தவங்க தான் நிறைய போவாங்க, ஒரு மாதிரி கதை சொல்லுவார், அது கதை சொல்றப்பாங்க, சாதாரண ஜனங்களுக்கு புரியாது, அறிவாளிகள் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க அந்த பாலச்சந்தர் படத்தை, பார்த்துருக்கியாமா? அந்த நேரம் அவர் ஒரு படம் போட்டார் புதுசா, அந்த படத்து பேரு பொய்க்கால் குதிரை, புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சுக்கலையா? தியேட்டரை பிளே பண்ணதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பொய்யில ஆரம்பிச்சது இல்லையா, என்ன பொய்யில ஆரம்பிச்சது, முத படம் பொய் கால் குதிரை, மதங்கள் இல்லாத உருவத்தை இருக்கிற இறைவனுக்கு ஏற்றி சொன்ன சொன்னன அல்லவா, தெய்வத்துக்கு உருவம் உண்டு, அந்த உருவம் இந்த உருவம், அழகான உருவம் குறமான உருவம் என்று தெய்வத்துக்கு உருவத்தை ஏற்றி பொய் சொல்ல சொல்லின அல்லவா மதங்கள், அதனால இன்றைய தேதி வரைக்கும் எந்த மதமும் உருப்படல. ஒவ்வொன்று இருக்கலாம் சில மதங்கள், ஆனா அதில் உள்ளவங்க யாரும் அந்த மதத்தை புரிந்து கொண்டவர்களாக இருக்க மாட்டாங்க, அந்த மதத்தில் உள்ள சங்கதிகளை ஒப்புக்கொள்ள கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். உதாரணமாக எனக்கு ஒரு மதம் தெரியும், அந்த மதத்தில் கல்லை தொட்டு பார்த்தா அந்த விரலை வெட்டிடுன்னு இருக்குது அந்த மத புஸ்தகத்தில், நீங்களா அனுமானம் பண்ணீங்க, அவங்க யாரும் சாப்பிட்றது இல்லையா, ஓ விரலை உள்ள விடாம அவன் கிளாஸ் தம்மி எல்லாரும் படி சாப்பிட்றாங்களா, அப்படிதான் இருக்குது, மதுவை தொட்டால் தொட்ட விரலை வெட்டி விட வேண்டும் என்று இருக்கிறது. பொய் சொல்லலாம்னு எந்த மதம் சொல்லுது, திருடலாம்னு எந்த மதம் சொல்லுது, எல்லா மதத்துக்கும் போய் தானே செய்யறாங்க, கோயில்லையே திருடுறாங்க. ராசிபுரம் போயிருந்தேன், அங்கே தத்து விளக்க பயிற்சி, அதில் ஒரு லேடி லேட்டாக வந்தாங்க, வழக்கமாக சொல்கிற மாதிரி லேட்டாக வரீங்களே, என் பாணியில் கேட்டேன், என்ன என்னங்கய்யா பண்ண சொல்கிறீங்க, டியூட்டி போட்டாங்க, முக்கியமான டியூட்டி போட்டாங்க, தவிர்க்க முடியாது, என்ன உனக்கு வேலைன்னா இந்த அறநிலையத்துறையில் இருந்தோம், அதுக்கு என்ன வேலைனா எந்த கோயிலில் உண்டியரில் திருடுறாங்க, அர்ச்சனை ரசீது சீட்டில் திருடுறாங்க, காசை தட்டில் போட சொல்லி உண்டியில் போட விடாமல் தடுக்கிறாங்க, தட்டில் போடுற காசை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறாங்க, இந்த திருட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறது அதுக்கு வேலையா, சரி கண்டுபிடிச்சாம அதெல்லாம் நடக்கிற காரியம், நீ போகிற மாதிரி போய் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு வந்துடுவாங்க, நாங்கள் போகும்போது எனக்கு தெரிய முடியாது ஒரு திருட்டும் பண்ண மாட்டாங்க, எங்க கோயில் என்ன சொல்ல, சாமி இருக்கிற இடம், சாமி இருக்கிற இடத்துலயே திருடுனா சாமி இல்லாத இடத்துல என்ன செய்ய மாட்டேன், வீட்டில் என்ன செய்ய மாட்டேன், ஆகவே மதங்கள் தோற்றன திருடலான்னு சாமி சொல்லுதா, சொல்லலையே, பூசாரி திருடுறாரு, தர்மகத்தை திருடுறாரு, இன்ஸ்பெக்டர் திருடுறாரு, இப்படி எல்லாருமே திருடுறாங்க, மதங்கள் பேரை சொல்லி தவறு நடக்கிறது, ஆகவே மதங்கள் எல்லாம் தோற்றன நான் சொல்றேன், எதனால் தோற்றன, இல்லாத உருவத்தை இருக்கின்ற சாமிக்கு சொன்னாங்களே கடவுளுக்கு உருவம் உண்டு என்று. நண்பர்களே, இந்த மாதிரி கடவுள்ல வினோதமான கடவுள்லாம் உண்டு, ஆறுதல சாமி சும்மா மம்முன்னு கேட்கப்படாரு, ஒரு எக்ஸ்பிரஷன் மூஞ்சில வரணும், ஆறுதலசாமி என்ன எக்ஸ்பிரஷன் வருது, அம்மாடியூ ஆறுதலையா, ஒரு தலையில பேர் வந்தாலே பார்க்க மாட்டேங்கிறாங்க, உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, ஆறுதலையில பேர் வந்த என்ன பண்றது, இதெல்லாம் சிந்தனை பண்ணணும், இது குதர்க்கம் இல்லை, ஒரு தலை இருந்தாலே 100 மில்லி தேங்காய் எண்ணெய் வேண்டியிருக்குது மாசத்துக்கு, ஆறுதலை இருந்தால் 600 மில்லி வேணும், காசு யார் வச்சிருக்குதா,
அப்படியே கணக்கு போட்டு பாருங்க. நீங்கள்லாம் கூப்பிடுறாங்கன்னு விட்டு வேகமாக ஓடுறீங்க, அந்த ஆர்மக கடவுள் திருத்தல் ஒன்னா என்ன ஆகும்? பரமசிவனும் பார்வதியும் இண்டையை வாடாங்கன்னு கூப்பிடுறாங்க அங்கே வெளியே நின்றுட்டு. இங்க ஆறுமுக சாமி குடுகுடுன்னு வந்து ஓடுறார், என்ன ஆகும் சொல்லுங்க? புரியல, இடிச்சுக்கிட்டு விழுந்துடுவாரு. ஓடுற வேகத்துல இந்த பக்கம் இந்த நிலையில ஒருத்தாலே அந்த நிலையில ஒருத்தாலே இடிச்சிட்டு கீழே விழுந்துட மாட்டாரு. யாராச்சும் நினைச்சு பார்த்தாங்களா? எட்டு கால் பூச்சி, ஆறு தல மனுஷன், தமாஷா இல்ல? சாமின்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அது ஒரு மடை அடைகிறது. அறிவு எங்கே போச்சு? இந்த மாதிரி அறிவு இல்லாதவங்க செயல் விளைவு தத்துவத்தை ஒப்புக்கொள்வாங்களா? தப்பு செஞ்சவன் கஷ்டப்படுவோம், தப்பு செய்யாத சந்தோஷமா? அடம்போங்க ஐயா, எவன் தப்பு செய்ய உலகத்தில் இருக்கிறான்? தப்பு செய்யறவன் தான் மாடி வச்சு காட்டுறான், தப்பு செய்யாதவன்லாம் கூற வீட்டில் இருக்கிறான்னு எவன் சொல்றான்? அறிவு நிலை மேம்படாதவர்கள் ஆறுமுகசாமியை நம்புறவங்க, வேறனை நம்புறவங்க, சூரன் நம்புறவங்க, பூரணன் நம்புறவங்கெல்லாம், விதியை நம்புறவங்கெல்லாம் தவறு செய்வதிலிருந்து தங்களை மீட்டுக்கொள்ளவில்லை. இதை பாருங்க, அறிவாளிகள் கொஞ்சம் அறிவு இல்லாதவள்னா ரெண்டு செக்ஷன் சமுதாயத்தில் இருக்குது. தவறு ரோட்ல போயிட்டு போலீஸ்கார மடைக்கு சந்தேக கேசில் பிடிச்சாரு, தற்செயலா பிடிச்சாரு. ஆனா சோதனை பண்ணாக்க முதுகுல இருந்து அறுவாடு அந்த காலத்துல ஒன்னு ரெண்டு இருந்திருக்கு. இப்ப அறிவாளிகளா முட்டாளிகளா? இவங்களுக்கு சாமியோட உண்மை நிலை எப்படி தெரியும்? ஆகவே நாம் அறிவு வளர்க்காதனால, பக்தி என்ற பெயர்ல அறிவு மழுக்கப்படுவதனால அறநெறி உணர்வு செயல் விளைவு தத்துவம் தவறி போகிறது. நண்பர்களே, இப்ப பொருத்தமா இருக்குங்கிறதுனால என் பெருமையை நான் கொஞ்சம் சொல்றேன், கேக்குறீங்களா? பொருத்தமா நேரம் வருதுமா, அதனால சொல்றேன். என் பெருமையை ஒன்றும் தண்டரா போடணும் அவசியம் இல்லை, அதனால எந்த விதமான லாபம் இல்லை. நான் சின்ன பையன், உனக்கு என்னடா வயசு தம்பி? வயசு உட்காந்துட்டே சொல்லலாம். ஏ அப்பா, மூணு வயசு மூத்திருக்கலாம் ஐயா. எனக்கு வயசு 9. அப்போ எங்கள் அம்மாவை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். அவங்க நிறைய புராண கதையெல்லாம் சொல்லுவாங்க, சாமியை பற்றியெல்லாம், கடவுளர்கள் கடவுள்கள் பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. நான் பிரம்மா நாளுதலைன்னு சொன்னேன். ஆமாம் கேட்டேன். ஏமா, அவன் தூங்கும்போது குப்புறப்படுப்பானா, மல்லாக்கப்படுப்பானா, ஒரு கணிச்சு படுப்பானான்னு. எனது தாயார் கதை சொல்லும்போதெல்லாம் நாங்கள் பெருமாள் நடந்துக்கிட்டு இருப்போம், கோயிலுக்கு போய் விளக்கு போடுறதுக்காக ஒரு ஒரு மயில் சுற்ற முடியா இருக்கும், ஊரில் உள்ள எல்லா கோயிலும் விளக்கு போட்டுருவோம், எண்ணெய் கொண்டு ஊற்றி திருவிழு போட்டு நடந்துகிட்டே இருந்தவங்க பக்கம் நின்றுட்டாங்க. நின்றுட்டு தெரியும் பார்த்து, ஏண்டா அப்படி கேட்குறேன்னு. இல்லைம்மா, எப்படி படுத்தாலும் ஒரு மூக்கு அழுந்துமே, நீங்கள் எங்கேயோ குப்புறப்படுத்துப்பாங்கன்னு சொன்னீங்கண்ணா, தலையனை வச்சே போச்சுங்க, குப்புறப்படுத்துக்க முடியுமா? ஒரு முகம் காத்து ஓடாத, மூணு முகம் தானே ஓடும் பிரம்மாவுக்கு, அப்புறம் வலிக்காது. மூணு முக்காலும் வச்சு விட்டுக்கலாம், ஒரு முக்கு போனா போதும், காத்து வேணும், குப்புறப்படுத்துற வலிக்காது. இது ஏன் குழந்த உள்ளதில் தோணுச்சு? பிகாஸ் ஐ வாஸ் ஏ அறிவாளி. இந்த மாதிரி கேள்வி கேட்கிறான் அறிவாளி, அறிவாளியே முட்டாள. உங்களை உங்க மனசுல எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும், அம்மா அதுக்கு அந்த அம்மா என்ன பதில் சொன்னாங்க? எல்லா பக்தி மார்க்கத்துக்காரங்களும் கேட்குற சொல்கிற பதில் சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் சொல்ல கேட்க விடாது. நான் விடலாம், ஏமா கேட்டா என்ன? ஏ எனக்கு தோணுதுன்னு நான் கேட்குறேன், கேட்டா என்னன்னு கேட்டேன். சாமி கண்ணை கொத்திருவோம் நான், எனக்கு அதுக்கு மேலே கேட்க மனசு இல்லை, கண்ணு இல்லாமல் எப்படி இருக்கிறது? ஆனாலும் மனசில் ஒரு கேள்வி வரும், வலது கண்ணை குத்துமா இடது கண்ணை குத்துமான்னு கேட்குது. அதுக்கெல்லாம் அம்மா மூஞ்சி கோபமாக இருந்தது. இதுதான் பக்தி மார்க்கம் படுற பாடு. சிந்திக்க தெரிந்தவர்கள் மத்தியில், சிந்திக்க தெரியாதவர்கள் இருந்த காலத்தில் இதெல்லாம் விலை போச்சு. அப்போ நீங்கள்லாம் கேளுங்க, சாமி இல்லை பூதம் இல்லையா?
அப்படின்னு கேளுங்க. அப்படிதான் கேட்டாங்க. இந்த அறிவு மேலோங்கும் பொழுது, கேள்விகள் வரும்பொழுது, அந்த கேள்விகளுக்கு பக்தி மார்க்கக்காரர்கள் பதில் சொல்ல முடியாமல் திண்டாடும் பொழுது, கடவுள் இல்லை என்ற ஒரு நிலை வரும். கடவுள் இல்லை என்றால் அவருக்கு நாம் அசைன் பண்ணியிருந்த மாதிரி ரெண்டு என்னென்ன, நம்ம எல்லாம் காவந்து பண்றது, நம்ம எல்லாம் தண்டிக்கிறது, ரெண்டு வேலை தான் இருக்கு. அப்போ காவந்து பண்ண யாரும் இல்லையா, நாம தான் நம்ம கையை ஊனி நாம கரணம் போட்டு நாம காவந்து பண்ணிக்கணும். அதனால ஓடு ஓடியா சம்பாதி நிறைய பதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாரு. அப்புறம் தண்டிக்க யாரும் இல்லையா, அவன் கண்டுக்கு போறான், அரசாங்கத்துக்கு தெரியாம தப்பு பண்ண போகுது. இதுதான் இன்னைய உலகம். நண்பர்களே, மூணு கடவுள் சொல்லுவாங்க நம் நாட்டில், 33 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிகள், 3 தேவர்கள், பிரம்மா விஷ்ணு ருத்ரன். அவங்கவுங்களும் ஒரு டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அசைன்டு. பிரம்மா உலகத்தை படைக்க வேண்டியது, விஷ்ணு காக்க வேண்டியது. அது பாருங்க, பரமசிவத்துக்கு ஒரு கொடுமையான வேலை கொடுத்துருக்குறாங்க, அழிக்க வேண்டியது. கொஞ்சம் சிந்தனை பண்ணியா, அழிக்கணும். ஏன்னா அந்த ஆளை அழிக்க போறானா, அந்த ஆளையும் உருவாக்கணும். அந்த ஆள் ஏதோ உருவாக்கிட்டான், இந்த ஆள் ஏன் காக்கணும்? வேற தத்துவார்த்தமாக அதுக்குள்ள அர்த்தம் சொல்லுவாங்க. அந்த படைக்கின்றார் பாருங்க, பிரம்மா உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மா என்ற சாமிக்கு 4 தலையாம். 4 தலைனா எத்தனை காது? 8 காது. நீங்க பிரம்மதேவன் சிலையை பார்த்துறீங்களா? கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பார்த்துறீங்களா? அந்த சிற்பி என்ன பாடுபடுவார்? காது மேல காது வைக்கிறதா, காது பக்கத்தில் காது வைக்கிறதா? இந்த சைடில் ஒரு காது, அப்புறம் அந்த முகத்துக்கு அந்த முகம் காதும் காதும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். சரி, அந்த நான்முகன் பிரம்மாவை நான்முகன் சொல்லுவாங்க. படைக்கின்ற கடவுள், பிரபஞ்சத்தை உலகத்தை உயிரினங்களை படைக்கின்ற கடவுளுக்கு அவங்க பக்தி மார்க்கத்தில், அது அவங்க கொள்கைப்படி, அவங்களுடைய ரீசனிங், அவங்களுடைய நியாயப்படி 5 தலை வச்சாங்க. ஏன் 4 தலை வச்சாங்க? ஆரம்பத்தில் 5 தலை தான் இருந்தது. யார் சொல்ற பதில் இது? பக்தி மார்க்கத்துக்காரங்க சொல்ற பதில், ஆரம்பத்தில் 5 தலை தான் இருந்தது, அதுல ஒரு தலைய பரமசிவம் கிள்ளிட்டார். இப்படி கூட செஞ்சுக்குவாங்களா ஒருத்தர் ஒருத்தர்? பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தர் வர்றார், அவர் வந்து சில பேர் காது பெருசா இருக்கு தெரியுமா, ஓர பெருச ராஜாஜி காது பெருசு, யாரோ சமயத்தில் பெரிய காதுகாரங்க பார்த்தேன், காது கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்படியா? நான் பார்த்தது இல்லையே, க்ளோஸ் அப்ல எல்லாம் பார்த்துருக்கோம்னா. சரி, அந்த மாதிரி காது பெருசா இருக்கும்போது ராஜாஜி வராருன்னு கருணாநிதி வீட்டில் நினைச்சிடுவாங்க இல்லையா, ஓ பெரிய கருணாநிதி வராதா, ராஜாஜி வராதா, குழம்பு போயிடும். ஒரே மாதிரி முகத்தோற்றவங்க இருக்கிறவங்க வந்தா நம்ம ஆள் வராது நினைச்சிருவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல பிரம்மாவுக்கும் 5 தலை இருந்தது, பரமசிவனுக்கும் 5 தலை இருந்தது. ஒரு நாள் கைலாயத்துல பார்வதி காலு மேல காலை போட்டுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு உட்காந்துருந்தாங்களாம். அப்ப பிரம்மா அந்த பக்கம் வந்துட்டார். எத்தனை தலை? 5 தலை இருந்தது. அப்போ அதை பார்த்தோன்னா நம்ம ஆம்படையான் தான் வாரான்னு காலம் அடைக்கிட்டாங்க. இதெல்லாம் நான் சொல்ற கதை இல்லை, பக்தி மார்க்கத்துக்காரவங்க எழுதுன புராணத்தில் இருக்குது. 5 தலையை பார்த்தோன்னா காலம் அடைக்கிட்டாங்க அந்த அம்மா. அப்புறமா பார்த்தா பிரம்மா. இப்போ இந்த பாருங்க, ஆல்வேஸ் அக்யூசிங் அதர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. எப்ப பார்த்தாலும் தான் செஞ்ச தப்புக்கு பிறரே காரணம் சொல்றது. அப்போ காலம் அடைக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அகோரமா போச்சு. ஆம்படையா இல்லாம வேற ஒருத்தருக்கு காலம் அடக்கலாமா? தப்பு பண்ணிட்டேனே,
இந்த தப்பு காரணம் இவன் தான். ஏன் இவனுக்கு அஞ்சு தொலை இருக்குது எங்க ஆம்பளையா மாதிரி? அந்த நேரம் பரமசிவன் வந்துட்டார், இந்த பாருங்க உங்களுக்கும் அஞ்சு தொலை இருக்கு, இந்த ஆளுக்கும் அஞ்சு தொலை இருக்குது, இவரும் நினைச்சு நீங்க நினைச்சு இவரை பார்த்து ஏமாந்தார். அது என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது, இவருக்கு அஞ்சு தொலை இருக்கக்கூடாது. பார்த்தார் பரமசிவன், அவரும் கோபம் கொடுத்து நெருக்கணும் ஒரு தலையை கிள்ளிட்டார். சிரிக்கிறேனே, ஏன் அப்ப சிரிக்க தெரியல? ஏன் உங்க பாட்டியாருக்கு சிரிக்க தெரியல? எல்லாம் கேட்டுக்கிட்டு தலையாடி இருந்தீங்க இல்லையா? பரமசிவ தலை கீழ்னாரா? பிரம்மதேவன் வந்து ஒன்னா நம்பர் பிராமணன், பிராமணனை கொல்லக்கூடாது. கொன்னாக்கா பிரம்மகத்தி தோஷம்னு ஒன்று பிடிச்சிக்கிட்டு இவன் பேயாலயம் பைத்தியம் பிடிச்சி போய் பேயாலயம், பரமசிவன் பைத்தியம் பிடிச்சி போய் பேயாலயம் ஆரம்பிச்சுட்டார். அப்பதான் அவர் கையில திருவாட்டில் வந்து வச்சுக்கிட்டு பிச்சாண்டி தன்னை கண்டு பிச்சை எடுங்கள், இந்த பெரிய பாட்டின்னா சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் பாடிட்டு வருவார் ஒரு படத்துல, என்ன படமே தெரியும். அதுக்கு திருவோடு வேணுமே, அந்த திருவோட்டுக்கு வேற ஒன்றும் இல்லை, அந்த பிரம்மதேவனுடைய தலை ஓடு இல்லை, அதையே திருப்பி பிடிச்சிக்கிட்டு இந்த ஹெல்மெட்டை பிடிச்சிட்டு போறாங்க பாருங்க இந்த காலத்தில், அதில் பிச்சை வாங்கி சாப்பிட்டு கிடந்தாலும் அந்த கதை விடுங்க. ஆக பிரம்மதேவனுக்கு நாலு தலை வந்ததனுடைய புராண கதை இது. நிஜ கதை என்ன? கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நாலு திசை, இதை கொண்டதுதான் இந்த உலகம் பிரபஞ்சம் எல்லாம். சூரியன் எழுந்திருக்கும் திசை, சூரியன் அஸ்தமிக்கும் திசை, அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதனால ஏற்படக்கூடிய ஒரு நிலை, பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதனால காந்த ஓட்டம் அமைந்து ஒரு பக்கத்திலிருந்து காந்தம் இன்னொரு பக்கத்து ஓடுது, எந்த பக்கத்திலிருந்து ஓடுதோ அது தெற்கு, எந்த பக்கம் நோக்கி ஓடுதோ அது வடக்கு, ஆக மொத்தம் நாலு திசை வந்தது. பிரபஞ்சத்தில் இந்த நாலு திசை இல்லைன்னா பூமி கிடையாது, சந்திரன் எது எது தன்னைத்தானே சுற்றி கொள்ளுதோ. ஆகவே அவங்க என்ன கண்டுபிடிச்சிருந்தாங்க முற்காலத்தில், பூலோகம் சந்திரன் சூரியன் எல்லா கிரகங்களும் சுழற்சி நிலை உடையவை, தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடியவை, தன்னைத்தானே சுற்றி கொள்ளாமல் எந்த ஒரு பொருளும் உலகத்தில் இல்லை என்பதை முற்காலத்து ஞானிகள் கண்டுபிடித்து அந்த உருண்டை தத்துவத்தால் நாலு ஆஸ்பெக்ட் வருது, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு வருகிறது என்பதை அவர்கள் சொன்னார்கள். இதைத்தான் படைப்பில் பரிணாமத்தில் படைப்பில் நாலு தலை என்று சொல்வது. நாலு தலைன்னா எத்தனை முகம்? நான் முகம். யார் படைச்சா? பிரம்மதே அந்த கணக்குப்படி. அப்போ அவனுக்கு நாலு முகம் இருந்தான் அப்படி உணர்ந்தான். ஆனா தத்துவார்த்தப்படி என்ன தெரியுமா நண்பர்களே? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் சுழல்கின்றன என்று உனக்கு தெரியுமாடா தம்பி? பூமி சுழலுதா இல்லை நேர போகுதா? ஏன் சுழற்சி அதற்கு வந்தது? ஸ்பின்னிங், செல்ஃப் ரொட்டேஷன் ஏன் வந்தது என்றா, அதுல இருக்கக்கூடிய அத்தனையும் சுழலுது, அதுல என்ன இருக்குது பூமியில? எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்ற பேசிக் பார்ட்டிகள் அதுதான் இருக்குது. அந்த பேசிக் பார்ட்டிகள் எல்லாம் சுழல்வதனால அந்த பேசிக் பார்ட்டிகள் சேர்ந்து ஆட்டம்ஸ்லாம் சுழல்வதனால அந்த ஆட்டம்ஸால ஆன இந்த உலகம் சுழல்தான். ஆகவே சுழல்கள் இந்த மாதிரி சுழன்றால் வெண் துகள்கள், இந்த பூமிக்கு அடிப்படையான வெண் துகள்கள் சுழந்தால் அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது. என்னன்னா, அந்த சுழல்கின்ற ஒன்றிலிருந்து விரிந்து ஓடக்கூடியதாக ஒரு அரூபமான தத்துவம் இருக்குது. உங்களுக்கு புரியுமா? எந்த ஒன்று சுழன்றாலும் அதிலிருந்து ஒரு ஆற்றல் வெளியேறும், அதை விரிவலை என்று தத்துவ ஞானத்தில் சொல்லுவாங்க. சாதாரணமா அதை நாம் உலகத்தில் பார்க்கலாம், அதுக்கு பேர் வைக்கல. இந்த கார்த்திகை பை சுத்தரங்கள்லயே கார்த்திகை மாசம் பெரிய கார்த்திகை அன்னைக்கு பூப்புவா நெருப்பு கொட்டுவேன், என்னங்க பேரு அந்தி வரல அதுக்கு? பனைமரத்தில் ஏறி ஆண்மனையுடைய காஞ்சி போன பாளைய கொண்டு வந்து அது சுட்டு பொடி பண்ணி, அது வழக்கம் கிடையாதா? கிராமம் இது
தலைக்கு மேல வச்சு நெருப்பு வச்சு சுத்தினாங்கன்னா பொல 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 பொலன்னு நெருப்பு சுத்துமே. சரி, அது வேண்டாம். குடராட்டணம், குடராட்டணம் சுத்துது. அதுல தொங்கி இருந்த பொம்மையெல்லாம் ஏன் விரிந்து வருது? உள்ளிருந்து யாராவது வெளிநோக்கி தழுகிறார்களா? ஆகவே சுழல்கின்ற எந்த ஒரு பொருளிலும் இருந்து ஒரு ஆற்றல் உள்ளிருந்து வெளியே செல்லும். விண் சுழல்கிறது, பூமி சுழல்கிறது, எது சுழன்றாலும் அதிலிருந்து ஒரு ஆற்றல் வெளியேறுது. நான் பார்க்கலன்னு சொல்லாதீங்க, அதான் அருவமாச்சு. அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த ஆற்றல் வெளியேறுவதனால தான் ஒரு பக்கம் ஆதாரமும் கொடராட்டணத்தில் கம்பி மாட்டிருக்குது. ஒரு பக்கம் ஆதாரம் இல்லாமலும் இருக்கின்ற நிலையில் ஆதாரம் இல்லாத பூமியை வெளியே கொண்டது. எவ்வளவு ஆற்றல் மிக்கதோர் ஆற்றல் என்றால், மேல் பிடிமானம் விட்டு போச்சுன்னா இந்த பொம்மை போய் ஒரு 10 மீட்டர் தூரத்தில் விழும். நம்ம குழந்தையும் தூக்கிக்கிட்டு அவ்வளவு ஆற்றல் சுழல்கின்ற ஒரு பொருளிலிருந்து வரும். அந்த வெளியில் வரக்கூடிய ஒரு அலையை முன்னே சுழல்வதை சுழல் அலை என்று சொல்வதனால இதை விரிவலை என்று சொல்வார். அது ஏன் சுழல் அலைன்னு சொன்னாங்க? அது ஒரு உண்மையான விஷயம் இல்லை. சுழல் அலை கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆற்றுல சுழி பார்த்துருக்கீங்களா? சுழி பார்த்துருக்கீங்க? ஆற்றுல ஒன்று பிடிச்சிட்டு வாய, சுழியை பிடிச்ச என்ன? அப்போ எது சுத்தி இருந்தது அங்க? தண்ணியே சுழலும் போது சுழின்னு சொல்றாங்க. சுழல் சுழல்னு ஒண்ணு நிஜமா கிடையாது. சுழல் இருக்குது, சுழி இருக்குது, நிஜமா கிடையாது. ஒரு தோட்டத்துக்கு இருக்குது. ஆனால் ஆற்றல் மிக்கது அந்த சுழி. ஆளை பிடிச்சி உள்ள இழுத்துறோம், தெரியுமா? ஆத்துல நீயே போகக்கூடாது, தெரியுமா? எந்த ஆறு பக்கத்தில் இருக்குது? காவேரியா பவானியா? ஆ, அதில் குளிக்கக்கூடாது. பார்த்துக்க, கரையிலிருந்து வேடிக்கை பார்க்கலாம். சுழி பயங்கரமானது. அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் நிஜமான பொருள் இல்லை, சுழல். ஆற்றுல சுழின்னா தண்ணியா? அது கையால் தொட்டாக்கா கூடையாளாக்கா தண்ணியா போயிடுதே. அப்போ சுழல் சுழல்னு ஒன்று கிடையாது. என்னங்க அப்படி சொல்றீங்க? ஆலயம் முழுங்கிடுது. அதிசயமான சமாச்சாரமாக இருக்கும் ஆழ்ந்து பார்த்தா. அந்த மாதிரி இந்த சுழல் சுழல் என்ன சொல்றமே, வெண் துகள் சுழல்கிறது, அதனால பூமி எல்லாம் சுழல்கள் சொன்னோம் இல்லையா? அந்த சுழல் சுழற்சி நின்றால் சுத்த வெளி. ஆத்திர சுழி சுழற்சி நின்றால் பச்சைத்தண்ணி. அவ்வாறு அரூபமாகிய சுத்த வெளியே தனது இயக்கத்தில் சுழல் அலையாகி அதிலிருந்து விரிவலை வந்து சுழல்கின்ற எந்த ஒரு பொருளிலும் இருந்து அருவமான ஒரு ஆற்றல் வெளியேறும்னு சொன்னமே, அதிலிருந்து விரிந்து விரிந்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து, அந்த விரிந்து செல்லக்கூடிய ஆற்றலை இந்த பழைய சுத்த வெளியிருக்குது பாரு, அது கரைச்சிரும். கடல்ல உப்பு கரைஞ்ச மாதிரி கரைஞ்சிடும். அப்போ சுத்த வெளின்னு சொல்லி இருந்தா நாம இப்ப பேரை மாத்தணும். சுத்த வெளி இல்ல, அசுத்த வெளின்னு சொல்லாம நல்ல இல்ல, மங்களமா இல்ல பேரு. ஆகவே வேற பேர் மங்களமாக போகணும், அதை காந்தம்னு சொன்னான். இவ்வளவுதான், 4 தத்துவம் தான் இந்த பிரபஞ்சமாக மலர்ந்திருக்கிறது. இல்லாமல் இருந்த சுத்தவெளி இருக்கின்ற பருப்பொருளாகிய வெண்துகளாகி வெண்துழல் சுழற்சியிலிருந்து விரிவலை வந்து வெண்துகளை சுழல் அலைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடிய சுத்தவெளி அதை நிலை என்று சொல்லுவாங்க. நிலையாக இருக்கிறதுனால அந்த நிலையில் இருந்து சுழல் அலை, சுழல் அலையில் இருந்து விரிவலை, விரிவலையில் இருந்து காந்தம். இவ்வளவுதான் உலகம். இந்த 4 ஆளதான் ஆயிருக்குது. எத்தனை? சுத்தவெளி அது நிலை, சுழல் அலை அது பரமாணு, விரிவலை இது புதுசரக்கு. யாருமே இதை கண்டுபிடிச்சவங்க இல்லை. மகிழ்ச்சி தான் இப்படி ஒண்ணு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. விரிவலை, அந்த விரிவலை சுத்தவெளியில கலக்க காந்தம். அந்த காந்தம் தான் அழுத்தம் ஒலி ஒளி சோய்மனமாக மாறுகிறது. அந்த காந்தம் தான் மின்சாரமாக மாறுகிறது. மின்சாரம் தான் வெளிச்சமாகவும் விஷையாகவும் மாறுகிறது. இதெல்லாம் இந்த அடிப்படையாக இருக்கக்கூடியது காந்தம்.
காந்தத்துக்கு அடிப்படை விரிவலை, விரிவலத்து விரிவலைக்கு அடிப்படை சுழலலை, சுழலலைக்கு அடிப்படை நிலை, நிலை சுழலலை விரிவலை காந்தம் என்பது பிரபஞ்சத்தில் அடிப்படையான முக்கியமான வஸ்துக்கள். இதுதான் பிரபஞ்சமாக மலர்ந்திருக்கிறது. அவங்க நாலு சொன்னாங்களே கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அப்படின்னு, அதே மாதிரி நாலு பொருத்தமா வருது. அவங்க பிரம்மதேவன் தான் உலகத்தை படைச்சான், அவனுக்கு நாலு தலைன்னு சொன்னாங்க, திசைமுகன்னு சொன்னாங்க. அதே பிரபஞ்சம் தானே நம்ம வேற பிரபஞ்சமா படைச்சு வச்சிருக்கிறோம், மலர்ந்து வச்சிருக்கிறோம். அந்த பிரபஞ்சத்தை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்த நமது தத்துவ ஞானிகள் அத்வைதிகள் உண்மையான ஒரு அறிவு விளக்கம் பெற்றவர்கள், நிஜமாக உலகத்தை பார்த்தவர்கள், உள்ளது உள்ளபடி உலகத்தை பார்த்தவர்கள், இந்த பிரபஞ்சத்துக்கு நாலு தத்துவம் அடிப்படையானது என்று சொன்னார். அவையாவன கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இல்லை, சுத்தவெளி அதாவது நிலை சுழலலை விரிவலை காந்தம் என்பதை அவர்கள் அப்படி சொன்னார்கள். இவர்கள் உள்ளது உள்ளபடி சொன்னார்கள். இவர்கள் சொன்னதை இப்ப உங்களுக்கே திணறது இல்லை, உங்க தாத்தா மார்களை என்ன புரிஞ்சிருக்கும், அட போய நான் வீட்டுக்கு போறேன்னு போயிருப்பேன், வா வா உக்காரு, நாலு தலை நாலு மூக்கு எட்டு கண்ணு எண்ணிப்பாரு, வெடிக்கே இருக்குது, நல்லா உத்துப்பாரு, இங்கே உட்காந்து பாரு, புது பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறேன் பாரு, பளபளன்று கொத்து தொட்டுடாம பாரு, கையில் ஒட்டிக்கோ என்ற மாதிரி அவங்களையும் கூப்பிட்டு வச்சு இந்த குழந்தைகளுக்கு திருவிழாவுக்கு வேடிக்கை வேடிக்கை காட்டுறாங்க பாருங்க, நீ திருவிழாவுக்கு போனா என்ன வாங்குவேன், ஐஸ் ஃப்ரூட் வாங்குவில்ல, ஐஸ்கிரீம் வாங்குவில்லையா, குல்பி வாங்குவில்லையா, பொம்மை என்ன பொம்மை வாங்குவேன், பொம்மையெல்லாம் சீசன் சீசன் மாறும், என்ன பொம்மை வாங்குவ நீ, பொம்மை வாங்குற வயசு தாண்டிட்டான் போல் இருக்கு, நீ என்ன பொம்மை வாங்குவ, செல்போன் பொம்மை தானே வாங்குவ நீ, ஆ பத்தியா, அந்த மாதிரி அந்த காலத்தில் பிரம்மா பொம்மை என்னது ஆறுமுகம் பொம்மை எல்லாம் அந்த காலத்தில் சாமிகளை பொம்மை பொம்மை ஆக்கினார்கள். விளையாட்டு சாமானும் ஆக்கிட்டாங்க கடைசியில் சாமியை, கடவுளை தெய்வத்தை கலுக்கின் கோளாறு. இன்னைக்கு சிந்தனை ஆற்றல் ஓங்கி போனதுனால உண்மையை எடுத்து சொன்னால் விஞ்ஞானமும் வளர்ந்திருக்கிறதுனால உண்மையை எடுத்து சொன்னால் விளங்கிக் கொள்ள முடியும் என்பதனால் நமது அருள் தந்தையவர்கள் தத்துவ ஞானத்தை ஆசிட்டிஸ் உள்ளது உள்ளபடி போதிக்கிறார். நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொள்ளும் போது உணர்ந்து கொள்ளும் போது அறிவு மேலோங்கும், அறிவு மேலோங்கன்னா ஆனந்தமாயிருக்கும், ஆனந்தமாயிருந்தா உலக கஷ்டங்கள் கூட தோணாது என்று கூறி நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன்.